மிக்க மகிழ்ச்சியாக நீங்கள் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையாக ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் டூ மினிட்ஸ் நான் எதுவும் சொல்லவே இல்லை ஸோ ஆக்சுவலாக இப்போ காந்திசம் வந்து சொன்னோடனே நமக்கு நிறைய ஐடியாஸ் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து பர்சனால் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வரும் பிகாஸ் நாங்கள் காந்திசம் ஃபாலோ பண்ணி யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்துகிறோம் பட் ஆனால் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ் தான் அவரோட பிரைமரி ஐடியாவாகவே இருக்குது அவர் அவர் பர்த்டே வந்து நான் இன்டர்நேஷ் நான் வயலன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேபி ஃப்ரெண்ட்ஷிப் தான் அனவுஸ் பண்ணல இல்லை வேறு எதுவும் தினமும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ அந்த நான் வைலன்ஸு தமிழ்ல நம்ம அஹிம்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அதுதான் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ ப்ரைமரி பிரைமரி கருத்தாக இருக்குது காந்தியோட கருத்தாக இருக்குது பட் பட் நான் வயலன்ஸ் வந்து ரிலேட்டிவ் ரிலேட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும் இன்சுலின்ஸ் சொன்ன மாதிரி ஜென்ரல் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் ரிலேட்டேவ் டு வாட் நான் வயலன்ஸ் டூ அவர் வேர்ல்டா டூ அவர் நேஷனா டூ அவர் சிட்டிசனான்னு பார்க்கும்போது அப்போ இதுக்கு வந்து என்ன நான் சொல்லணும்னா நம்ம வந்து நான் வயலன்ஸ் டூ ஒரு ஹோம்னு திங்க் பண்ணணும் ஐ மீன் ஹோம் எர்த் அந்த ரெலாம் நம்ம திங்க் பண்ணணும் பிகாஸ் நம்ம பூமியே பார்த்திங்கன்னா ஒரு வயலண்டாக ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸாக ஒரு வயலண்ட்ல தான் உருவாச்சு சன்னு எர்த்து கிளாஷ் ஆகி ஒரு மூணு கிளாஷ் உருவாச்சு சோ அது மாதிரி உருவான பூமி வந்து மறுபடியும் வயலண்ட்ல வந்து இட் இட் கேன் பாசிபிலிட்டி இட் கேன் டை பை வயலண்ட் சோ நம்ம பூமியை ஸோ அப்படி அப்படிதான் நம்ம பாலிசி காந்தியோட பாலிசி கொண்டு வரணும் காந்தி வந்து காந்தி வந்து ஒரு தேசிய தலைவர் பாக்குறாங்க ஆனா காந்தி தேசிய தலைவர் தான் இன்டர்நேஷனல் லீடர் அவர் அவரோட நீங்கள் அவரோட ரைட்டிங்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எதுவாரு யங் இண்டியான ஒரு மேக்சீன் மேகசில பேசினா வேர்ல்ட் பீஸ் நிறைய பேசியிருக்காரு ஸோ வேர்ல்ட் கான்ஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்ட் ப்ளஸ் அவர் ஃபாரின்ல படித்தவர் அதனால இங்கிலாந்து போயிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காரு சார் உலக மக்களுக்கு தான் அவர் பாடுபட்ட கடைசி வரைக்கும் ஸோ அவனால அவர் அவர் வந்து இன்டர்நேஷனல் லீடர் அவர் சர்வதேச தலைவர் அவர் ஸோ காந்தியை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் ஒரு சர்வதேச வேர்ல்டு பீஸ் சமாதானத்துக்கு ஒர்க் பண்ணணும் வெறும் நேஷனலுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான கருத்து பிளஸ் காந்தியோட ஐடியா வந்து அது அல்டிமேட்டா கொண்டு வரது வந்து பொதுமக்கள் கையில தான் இருக்கு கவர்மெண்ட் கையிலையோ இல்ல இல்ல மேபி இப்போ கவர்மெண்ட் வந்து டிமார்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் காந்தியோட பேப்பர்லருந்து காந்தி பே எடுத்துறாங்க பட் மக்களோட மனசுலருந்து காந்தி போல அது நம்ம தான் ரினியூ பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அது நம்ம காந்திசம் பத்தி நிறைய நம்ம கண்டென்ட் ரெடி கண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் மேபி மிமீஸ் இது மாதிரி நிறைய இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து வெற்றி 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 சொன்ன மாதிரி செப்டம்பர் டுவெண்டி வந்து இது காந்தி மதுரைக்கு போனாரு நூறு வருஷம் ஆச்சு அது மிமி வந்து மிமி வந்து மிமி பட்சி தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிய தெரிய தெரியாது மக்கள் வந்து அது மிமி நிறைய போட்டாங்க காந்திகள் காந்தியடிகள் பற்றி சிந்தனை நிறைய இருக்கு பிளஸ் காந்தியோட வாழ்க்கை வரலாறு வந்து காந்தி நைன்டீ டூ படம் வந்தது அந்த படம் ஆஸ்கரோட கொடுத்தாங்க அப்படின்னா பாத்துக்கங்க ஆனா நிறைய பேருக்கு அந்த படம் தெரியாது அவேர்னஸ் இல்ல பட் யூடியூப்ல நானே அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த படத்தை நீங்க பாருங்க சப்டை வரும் பிளஸ் தமிழே வந்து முதல்வர் முகல் முதல்வர் மகாத்மான ஒரு படம் வந்திருக்கு ஆக்சுவலாக முதல்வன் படம் சங்கர்பட எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதே பேரில் முதல்வர் மகாத்மா வந்திருக்கு அந்த படத்தை தேட்டரில் போய் நான் பார்த்தேன் ஸோ அந்த படத்தில் நிறைய காந்தி சும்மா நிறைய கண்டன்ட் கூகுள்லேயே இன்டர்நெட்டில் இருக்குது அது நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் ஸோ அது நம் அல்டிமேட்டாக நம்ம பொதுமக்கள் கையில் தான் இருக்குது ஸோ கா காந்தி சொன்ன மாதிரி நான் வயலன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஆப்சென்ஸ் ஆஃப் வயலன்ஸ் பட் பிரசன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சோ அந்த ஜஸ்டிஸ் பிரசன்ஸ் வந்து இயற்கை பாடுபடுது காந்தி வந்து யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்து ஹிட்ல கட்டுறது ஹிட்லர் கட்டுறதுனார் அந்த டெட்டில் வந்து யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிருப்பாரு அதை பேஸ் பண்ணி டூ தௌசண்ட் லெவலில் வந்து இந்தியா ஹிந்தி ஹிந்தி படம் வந்தது டியர் ஃப்ரெண்ட் ஹிட்லர் காந்தி டூ ஹிட்லர் படமே வந்துருக்கு ஸோ ஹிந்தி ஸோ சோ இது மாதிரி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து காந்தியோட வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா அவர் உலக நட்பு பிரபஞ்ச நட்புன்னு சொல்லுவார் அப்படின்னா பாத்தீங்க வேர்ல்டு பீஸ் சொல்ல வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்ல மாட்டாரு யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு அவர் இன்டர்நேஷனல் லீடர் அவர் 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 மாதிரி ஸோ அது மாதிரி அவர் நட்புக்காக பாடுபட்டேன்னு சொல்லுவார் கடைசி வரைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம நட்பு பாடுபடுற மாதிரி நம்ம நிறைய பேர் உருவாக்கணும் பிகாஸ் அல்டிமேட்டாக அவர் சொன்ன மாதிரி நட்பு தான் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகுது அதாவது இயற்கையோட நட்பும் பிரபஞ்சத்தோட நட்பும் தான் ஸோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி நம்ம பாலிசிஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வரணும் அது அல்டிமேட்டாக பொதுமக்கள் கையில் தான் இருக்குது பிகாஸ் நம்ம எல்லாமே காந்தியர்கள் பிள்ளைகள் தான் சோ எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்கு நான் கூட பாத்தீங்கன்னா எங்க திருவண்ணாமலை இருக்கு திருவண்ணாமலை எங்க வீட்டு பக்கத்துல தான் வந்து காந்தியோட பேரன் இருக்காரு ஐ மீன் கோபால் கிருஷ்ண காந்தி ஃபார்மர் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் பிளஸ் இப்போ ரீசென்டா வைஸ் ரஷன் அவர் தான் காங்கிரஸ் அவரை நேராக பார்த்து செல்ஃபி மீட் பண்ண அவர் வந்து காந்தி டைரக்ட் பேரன் டைரெக்ட் பிரசிடன் பட் எனவே நானும் பேரன் தான் நினைக்கிறேன் நீங்களும் நினைங்க காந்தியோட பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதில் தான் அல்டிமேட்டா காந்தி சக்சஸ் இருக்கு பிகாஸ் காந்தி பிஜேபி வந்ததுலேருந்து பிஜேபிக்கு வந்து காந்தி அப்போசிங் பட் நல்லா வேணும்னு அங்கே டிமாட்ரேஷன் பண்ணி காந்தியோட இமேஜினா எடுத்துகிட்டே இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூட பிரசெண்ட் படம் தான் காந்தி இருக்க மாட்டேங்குது இது மாதிரி மேக்ஸிமம் காந்தி எடுக்கிறாங்க தான் வலது தேவை அது நம்ம கொண்டு வரும் ஓகே ஓகே எனிவே சரி ஓகே சார் ஸோ அரசியல் உலகம் ஐ மீன் காந்திய உலக அரசியல்வாதி தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் தான் இஸ் நாட் ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆர் ஃபாதர் ஆஃப் சேரிட்டி லீடர் இஸ் ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட் டெஃபினேஷனாக நிறைய பேர் தெரியல அது தனிக்காதான் நான் இங்கே பேசுகிற ரொம்ப ரொம்ப நாள் பார்த்துக்கலாம் எனவே நான் செகண்ட் அக்டோபர் செகண்ட் அன்னைக்கு நான் நிறைய கண்டென்ட் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் வெற்றியை வந்து டூ இயர்ஸ் முன்னாடி வெற்றியை நான் பார்த்தேன் அப்துல் கலாம் மீட் அன்னைக்கு அன்றைக்கி வந்து அவர் காந்தி ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்டி பர்த்டேக்கு வந்து நிறைய இது போகிறத பற்றி சொல்லி கொடுத்தாரு பிளஸ் நான் அவர்ட்டையும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் காந்தி சரி ப்ளஸ் காந்தி வெற்றி வந்து எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னாங்க சார் வெற்றி நீங்கள் தயவுசெய்து எம்எல்ஏக்கெல்லாம் பாடுபடாதீங்க அதாவது தொகுதி சார்ந்த விஷயம் நீங்கள் வந்து காந்தி மாதிரி உலக சமாதானத்துக்கு பாட்டு பாடுங்க அவர் இன்டர்நேஷனல் லீடர் அவர் அவர் தொகுதி சார்ந்து குஜராத் மட்டும் அவர் பாடுபடல அவர் உலக மக்கள் அனைத்துக்கும் இன்ஃபேக்டர் அது காந்தி வந்து மனித ஜாதிக்கு மட்டும் ஒர்க் பண்ணல அவர் அனைத்து உயிர்களுக்கு ஒர்க் பண்ணார் அவர் என்ன கிரேட்னஸ் ஆஃப் ஆஃப் நேஷன் ஆன் சொல்லுவாங்கன்னு சொல்லுவார் அவர் மனித ஜாதி அவர் ஜாய் தலைவர் கிடையாது மனித ஜாதி மனித ஜாதி கலைவர் அவர் உலகத் தலைவர் அவர் குறைஞ்சபட்சம் உலகத் தலைவர் அதிகபட்சம் பிரபஞ்ச தலைவர் அவர் ஸோ அந்த மாதிரி நீங்களும் பாடுபடுங்க என்று கேட்டு என்னோட ஒரே முடித்துக் கொள்கிறேன் நீங்கள் பூமியே வண்டி தாங்க நீங்க கவலைப்படாதீங்க ஓகேவா பூமியே வெஹிக்கிள் தான் காந்தி வந்து உலக உலக சம்மதமாக கொடுத்துருக்காரு நீங்க ஏன் சின்ன வண்டி எதிர்பார்க்குறீங்க அவன் பூமியே கொடுத்துருக்காரு நம்ம காந்தி கவர்மெண்ட்டு காந்தி போனார் கண்டி சாரி தண்டி நான் போனேன் பாரு கிண்டி எனக்கு யாருமே தரல வண்டி அததான் உங்கள்ட்ட சொன்னேன் வண்டி வண்டியா சொல்லிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லங்க நல்லா இருந்தது ரைமிங்கா நீங்க சொன்னது வண்டி தண்டி கண்டி ஓகே சூப்பர்ங்க இல்ல நான் தான் ஒண்ணே சொல்லிக்றேன் இது உங்களுக்கு இப்படி சொன்னாரு எனக்கு எல்லாருமே சிரிக்கணும்ங்கிறதுக்காக தான் சரி சரி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் காந்தி வந்து எனக்கு பிரைமரியாக கொடுத்தது வந்து நான் வயலன்ஸோட முக்கியமானது யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கொள்கை தான் கொடுத்தது தான் இப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு தேவை சப்போர்ட் தேவை இப்போ வந்து நல்லது பண்ணணும்னா ஒரு பவர் தேவை பணம் தேவை இல்லை பவர் தேவை பதவி தேவை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவை இது வந்து காந்தி சிதிக்கு கொடுத்தது தான் அந்த ஃப்ரெண்டு வந்து இயற்கை பிரபஞ்சம் இல்லை பூமி தான் அந்த ஃப்ரெண்டு இருந்தால் போதும் எல்லா ஃப்ரெண்டோட சுப்ரியர் பவர் அதுதான் இவ்வளோ பணம் கோடீஸ்வரன் ட்ரில்லியன் இருந்தாலும் ட்ரம்ப் தோத்துடாரு இப்போ எலெக்ஷன் ட்ரில்லியன் பேங்க் வச்சுருந்தா தோத்துறாரு அது மாதிரி இதுக்காக நம்பர் ஒன் பவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்னா ஃப்ரெண்டோட ஷிப்பு பூமி வந்து ஒரு ஷிப்பு கப்பல் மாதிரி அதோட அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் இதுதான் காந்தி சொன்னாரு அதான் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா வண்டின்னு சொல்லி நம்ம காந்தியோட கொள்கை வந்து திங்க் பண்ணுங்க இப்படியும் சொல்லலாம் இது லெட்டராக எழுதுனது லெட்டர் காந்தி லெட்டர் மியூசியத்துலேயே இருக்கு இது அபிஷியலா சொன்னது ஓகேங்களா ஸோ நன்றி ஓகே